தொடங்கவுள்ளதை அடுத்து சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் நவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டாலேயே சென்னையின் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும். இதற்காக மழைக்காலம் தொடங்க ஓரிரு மாதம் முன்னரே சென்னையில் உள்ள 1894 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால்களில் இறங்கி மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை செய்வார்கள். எனினும் பல்வேறு பிரச்சினைகளால் அவர்களால் முழுமையாக தூர்வார முடியாது. தற்போது மாநகராட்சி சார்பில் புனேவை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து 7 நவீன இயந்திர வாகனங்கள் வாங்கப்பட்டு வடிகால்கள் எளிதாக தூர்வாரப்படுகின்றன. இந்த இயந்திர வாகனத்தில் மொத்தம் 13,000 லிட்டர் கொண்ட 2 தொட்டிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் உள்ள நவீன ராட்சத மோட்டார் மூலம் கால்வாயில் உள்ள அடைப்புகள் முழுமையாக அகற்றப்படுவதுடன் கற்கள், பிளாஸ்டிக் போன்ற திடப்பொருட்களை தனியாக பிரித்து கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகின்றன. மேலும் வாகனத்தில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருந்த நல்ல நீர் வடிகால் குழாய்களில் வேகமாக பீச்சு எடுத்து அதில் உள்ள அடைப்புகள் அகற்றப்படுகின்றன. பேர் பார்த்தீங்கன்னா சக்ஷன் கம் ஜெட்டிங் வெஹிக்கிள் மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகாலில் இருக்க அடைப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வித் அந்த ரெண்டு மேனுவல்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மீட்டரு. இந்த 5 மீட்டருக்குள்ளே ரெண்டு டிஃப்ரென்ஸும் உள்ள பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏதோ இருக்குதுன்னா நம்ம ஜெட்டிங் பம்பை வச்சு அந்த ப்ரெஷரைஸ்டாக வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து 2 பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், சக்ஷன் பம்ப்பு. அது எவ்வளோ சில்ட் இருந்தாலும் உள்ள கல் தனியாக, மண் தனியாக, தண்ணி அடைப்பு இருந்தாலும் தனித்தனியாக பிரித்து டேங்க்கு கொடுத்துருவோம். இந்த இயந்திர வாகனத்தை கொண்டு நாள் ஒன்றுக்கு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூர்வாரப்படுவதாகவும் முதற்கட்டமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளான ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவிக்க நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட 7 இடங்களில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு 6 kilometers, 6.2 kilometers ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 15-12 வரைக்கும் யூஸ் பண்ண சொல்லி நம்மளுடைய இது தான் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ நம்ம அந்த கன்வீனியன்ஸ். இது இந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் இருந்ததில்லை. இப்போ வந்து இது கொஞ்சம் ரெவல்யூஷனரி மெத்தட். இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால இன்பிட்வீன் டோர்ஸில் இருக்க சில்ட்டை ஃபஸ்ட் டைம் நம்ம சுத்தமாக கிளியர் சுத்தமாக எடுக்கலாம். முக்கியமாக தூர்வாரும் போது துர்நாற்றம் வீசுவது போன்ற இன்னல்கள் இல்லாமல் கால்வாய் தூய்மைப்படுத்தப்படுவதால் இந்த இயந்திரம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவல முறை ஒழிய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமுதாயத்தின் குரல். இது போன்ற நவீன இயந்திரங்களின் வருகை அதை சாத்தியப்படுத்தும் என்றே நம்புவோம். ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணனுடன் நான் நந்தா, News18 தமிழ்நாடு.